ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்கோத்தமிழன். நீங்கள் பார்க்க போகிறதுன்னா ஜியோ ஃபோனில் வீடியோ அப்படி அப்லோட் பண்ணுறதா, அதாவது யூடியூப்பில் வந்து வீடியோ அப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நான் போட்ட பழைய வீடியோஸில் ஒரு கமெண்ட் மெயினாக வந்தது என்ன கமெண்ட்னா, அப்லோட் பிரச்சனை, அப்லோட் ப்ராப்ளம் வந்துருச்சு ப்ரோ, சீக்கிரம் வீடியோ போடுங்க ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சேனல் டிஸ்கஷன்லேயும் சேனல் பல வீடியோஸோட கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கமெண்ட் வந்துருந்தீங்க. நிறைய சேனல் டிஸ்கஷன்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லோரும் கேட்டுறவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா கேட்டவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி மாஸ் முகி கவுண்ட் பண்ணியிருந்தார் சேனல் டிஸ்கஷனில், இந்த மாதிரி அப்லோட் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ, சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணனால அப்படியே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அவருக்கு வந்து பிறந்தநாள். ஸோ மாஸ் முகி ஹாப்பி பர்த்டே மாஸ் முகி. ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சு மாஸ் முகி. அதே மாதிரி நீங்களும் அவருக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லணுன்னா நீங்கள் சேனல் கமெண்டில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ ஸோ அப்லோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எப்படின்னு பண்ணுறது பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சொன்னால் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூடவே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தருவேன். ஸோ வாங்க பார்த்தலாம். ஸோ நான் வந்து நெட்டான்மெண்ட்டு ஸோ நான் வந்து காலையில் தான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். நானும் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னே அந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பார்த்தேன். அதுலேயும் நிறைய பேர் ரெண்டு சேனல் டிஸ்கஷன் அதுலேயும் கேட்டிருந்தீங்க, சேனல் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க, அதுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ நான் பழைய வீடியோலேயே லிங்க் இந்த கீழே இந்த வீடியோ கீழே லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தக்கப்புறம் இந்த லிங்க்கு கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ கூகுளுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் அழுத்திக்கோங்க. சர்ச் பண்ணி அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து google.com வரும், அதை அழிச்சிட்டு www வர அழிச்சிட்டு youtube.com போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூகுளை மட்டும் அழிச்சிட்டு youtube.com போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கொஞ்சம் டைப் ஆகிறக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து டைப் அடிக்கிறேன். ஸோ youtube.com ஃபஸ்ட்லேருந்தே டைப் படிச்சிட்றேன். youtube.com. ஸோ அதே மாதிரி இப்படி வச்சு ரெக்கார்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு வேணுமா, இல்லை இப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்க நல்லா பிடிக்குமோ அப்படி சொல்லுங்கள். அப்படின்னா தான் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்க ஏன்னா ஒருத்தருக்கு இப்படி பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படி பிடிக்கும். நான் வந்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ண பார்த்து தான் யார் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் அதிகமாக இல்லை இந்த மாதிரி அதிகமாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை கன்ஃபார்ம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸில் போய்க்கலாம், சாரி நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கலாம். நான் வந்து இதோட மூணாவது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெண்டு தடவை ரெக்கார்ட் பண்ணும் போதுலேயே ரெண்டு தடவை அப்லோட் பண்ணேன், ஆனால் வந்து டக்குன்னு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வீடியோ என்னோடய வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தா ப்ரைவேட்டில் இருக்குது அந்த வீடியோ. ஸோ அது வந்து சரியாக தம்ப்நெயில் எதுவுமே கொடுக்கல, அது வந்து ப்ரைவேட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து யாருமே பார்க்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸா பார்த்தீங்கன்னா வந்து www.youtube.com நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க் இருக்கும். ஸோ உடனே போயிடாதீங்க, இந்த வீடியோ விட்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்போர்டு வந்து சார்ட்டு. ஸோ டேஷ்போர்டு வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா சேனல் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ சேனல் கொடுத்துக்காச்சு. இதுக்குனே நம்ம வந்து யூடியூப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர்ஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அழுத்தி உங்களோட அந்த முன்னாடி இருக்கிற ஃபியூச்சர்ஸை மட்டும் அழிச்சிருங்க. ஸோ முன்னாடி வந்துக்கிறேன், எல்லாம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை மட்டும் அழிச்சிருங்க. நான் youtube.com பக்கத்தில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை மட்டும் அழிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அதை அழிச்சிட்டு அப்லோடுன்னு போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் அழிக்காதீங்க. ஒன்று எரேஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், இந்த ஃபியூச்சர்ஸை மட்டும் அழிங்க, வேறு எதுவுமே அழிக்காதீங்க. ஸோ நான் வந்து அப்லோடுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்லோடு கொடுத்தாச்சு. ஸோ அப்லோடு கொடுத்தப்பறம் கோ கொடுங்க. ஸோ கோ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்லோட் லிங்க் வந்துடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நான் சர்ச் பண்ண நிறுத்தி இந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஆனால் வந்து சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகாது. உங்களுக்கே தெரியும் போன தடவை ஒரு பிரச்சனை வந்துச்சு, வர அப்பொழுதே நீ ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாமல் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த அப்லோட் லிங்க் கொடுக்க போகிறதுல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் வேணால் கொடுக்குறேன், அதை கொடுத்து நீங்கள் சேனல் கொடுத்து அப்புறம் அப்லோடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அது வந்து காப்பி பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு வந்து லிங்க் மாறாது. அதே மாதிரி சேனல் டிஸ்கிரிப்ஷனில், அதாவது உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எப்படி லிங்க்கும் போகிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ இல்லைன்னா அடுத்த வீடியோ தொடர்ந்து வீடியோஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுதா. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்லோடு இது கொடுத்தாச்சு. வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்குள்ளே போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ, இது ஒரு பாட்டு, லிரிக்ஸ் பாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆகுதா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்லோடிங் வருது, 0 off 1 1 அப்லோட் அப்படின்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனலு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, ப்ரீமியரு, பாருங்க தம்ப்நெயில் கூட வரும். இருங்க காமிக்கிறேன், இருங்க சைடில் வந்துட்டே தான். உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் இங்கே வராது, அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் ப்ராப்ளம். அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அப்லோட் என்ன, நான் இன்னொரு தடி ரெக்கார்ட் பண்ண, முன்னாடி ரெக்கார்ட் பண்ண மாத்திர அப்பயே அப்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் ஆனால் ஒர்க் ஆகும், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற பாதையில் போயிட்டுருக்கோம். ரோட் டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ், அது உங்களால் தான் முடியும். நான் நீங்கள் கேட்குற வீடியோலாம் நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு ஜியோ ஃபோன் வீடியோவில் சந்திப்போம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே டு மாஸ்மிக்கு இன்னொரு தாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.